நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கவுள்ள நிலையில் பீகார் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு எதிர்க்கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் பதவி உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெற நாளை பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது பிரதமர் மோடி தலைமையில் மூன்றாவது முறை ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பாஜக அரசின் முதலாவது பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை மறுநாள் தாக்கல் செய்ய உள்ளார் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்த அனைத்துக் கட்சி கூட்டம் டெல்லியில் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் ஜே பி நட்டா கிரண் ரிஜிஜூ உள்ளிட்டோர் பங்கேற்றனர் காங்கிரஸ் தரப்பில் எம்பிக்கள் ஜெய்ராம் ரமேஷ் கௌரவ் கோகாய் திமுக தரப்பில் மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு திருச்சி சிவா விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நீட் வினாத்தாள் கசிவு தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி ஒதுக்கீடு காவிரி நதிநீர் பங்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரம் போன்ற பிரச்சினைகளை இந்த தொடரில் விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என்று திமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தம்போது பிரதமரால் துவக்கப்பட்ட திட்டம் இது வரைக்கும் ஆரம்பத்திலே இருக்குது ஆரம்பத்தில் இல்லைன்னா காம்பவுண்ட் இருக்குது இன்னும் திட்டம் துவங்கப்படலை திட்டம் நிறைவேற்றப்படலைங்கிறது நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அதை பற்றி பேச ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் ஆங்கிலத்தை ஆங்கிலத்தை அப்புறப்படுத்த முடியவே முடியாது அப்படி அப்புறப்படுத்துவதற்கு ஹிந்தியை கொண்டு வந்து உக் உட்கார வைப்பதற்கு இந்த அரசு முயற்சி மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு திரும்பவும் வரும் வரும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிச்சயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன நடைபெற்றதோ அந்த புரட்சி மொழி புரட்சி நிச்சயமாக தமிழ் தமிழர் தமிழகம்தான் முதலிடமாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொடுக்கணும் ஏர்கிராஃப்ட் ஆக்ட்ரி என்பதை இந்தியிலே அல்லது சம்ஸ்கிருதத்திலோ மாற்றிருக்கிறார்கள் ஒவ்வொன்றாக இப்படி ஏற்கனவே கிரிமினல் சட்டங்களுடைய பெயர்களை மாற்றி நீதிமன்றங்கள் வழக்கறிஞர்கள் சட்டம் பயில்கிறவர்கள் படுகிற சிரமத்தோடு இப்போது இதை ஏன் மாற்ற வேண்டும் என்ற அவசியம் ஏற்படுகிறது எங்களுக்கு தெரிந்து இதுபோல கூட்டங்களில் ஆங்கிலம் பேச தெரிந்த அமைச்சர்கள் கூட இந்தியிலே தான் பேசுகிறார்கள் ஆக ஏதோ திட்டமிட்டு இவர்கள் முழுமையாக செய்ய முனைகிற போது அதற்கான எதிர்ப்பை கழகத்தின் சார்பில் எழுப்பியதோடு மற்றவர்களும் சில பேர் அதை எழுப்பினார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்று ஐக்கிய ஜனதா தளமும் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என எதிர்க்கட்சியான ஒய் எஸ்ஆர் காங்கிரசும் கோரிக்கை வைத்தன மழைக்கால கூட்டத் தொடரில் நீட் விவகாரம் உத்தரப்பிரதேசத்தில் சாமியார் போலே பாபாவின் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நூற்று இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்தது யூபிஎஸ்சி தலைவர் மனோஜ் சோனி திடீரென ராஜினாமா செய்தது உத்தரப்பிரதேசத்தில் கன்வார் எனப்படும் ஆன்மீக யாத்திரை செல்லும் பாதையில் கடைகளின் பெயர் பலகைகளில் உரிமையாளர்களின் பெயரை குறிப்பிடுமாறு உத்தரவிட்டது போன்ற சர்ச்சைகள் அனலை கிளப்பும் என்று தெரிகிறது அத்துடன் போலி ஆவணம் மூலம் பூஜா கேட்கர் என்ற மராத்திய பெண் ஐஏஎஸ் ஆனது காஷ்மீரில் மீண்டும் பயங்கரவாதிகளின் தாக்குதல் தீவிரம் அடைந்திருப்பது போன்ற பிரச்சினைகளும் இந்த கூட்டத்தொடரில் எழுப்பப்படும் என்று தெரிகிறது புதிய குற்றவியல் சட்டங்களால் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு தீர்வு கேட்பது பீகார் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து போன்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட உள்ளன அத்துடன் எதிர்க்கட்சிகளுக்கு மக்களவை துணை சபாநாயகர் பதவி வழங்குதல் தொடர்பாகவும் எதிர்க்கட்சிகள் விவாதங்களை கிளப்ப உள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க Thank you